வணக்கங்க, என் பேர் சரவணன். நான் வந்து பல்லு ஆடுதுன்னு சொல்லிட்டு ரேயான் டென்டல் கிளினிக்கிட்டு நுங்கம்பாக்கத்தில் போனேன். ஒரே ஒரு பல்லு தான் ஆடுச்சு, இடது பக்கம் மேல் தாடையில். ஆனால் எனக்கு பல்லு வைக்கிறேன் பல்லு வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் தாடையவே மொத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறேன், நான் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு ஒரு 7-8 லட்சம் ரூபா வாங்கினார். அதுக்கப்புறம் இங்கே ராடு வச்சார். அது ராடு வைக்கும் போது கட்டாகி இப்போ நான் தண்ணி குடித்தா சாப்பிட்டா எல்லாம் மூக்கு வழியாக வருது. அதுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறேன். நான் டாக்டர் ரோஷன், ரேயான் டென்டல் கிளினிக்கு நுங்க பக்கத்தில் லைலா காலேஜ் எதிர்க்கேன். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுங்கள அந்த பணத்தையும் வாங்கி பண்ணலை. அதுக்கப்புறம் இங்கே அவர் என்கிட்ட பணம் வாங்கிட்டு ராஜன் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணார். நான் கண்ணு குளிச்சு பார்த்தா அங்கே அவர் பணம் கட்டாமல் ஓடி போயிட்டார். அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு பணம் கட்டி வெளியில் போன்ட்டாங்க. அங்கேயும் நான் பணம் கட்டிட்டு தான் வெளியில் வந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கட்டுறதுக்கான பில்லு எனக்கு சரியாக கொடுக்கல, மெடிக்கல் சம்மரி கொடுக்கல, டிஸ்சார்ஜ் சம்மரி கேட்டால் அதுக்கும் கொடுக்கல. இன்றைக்கி என் லைஃபே கேள்விக்குறி ஆகிடுச்சு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இந்த மூக்கில் சர்ஜரி பண்ணுறதும் பணம் வாங்கினார். நான் டெய்லியும் தூங்கவே விடல. இந்த தாடைக்குள்ள பார்த்தீங்கன்னா ராடை வச்சுட்டு பல் செட்டு வைக்காம இந்த கன்னத்தில் குத்திட்டு நிற்கிது பாருங்க ராடு. அவருக்கு இது சம்மந்தமாக நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இப்படி தான் இருந்தேன். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு என்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கிறாரு பாருங்கள். அவர் கட்டுற பில்லு மொத்தம் 8.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் கட்டியிருக்கிறேன். ஆனால் அவர் கொடுத்தது என்னவோ 5.5-6 லட்சம் ரூபா தான் பில்லு கொடுத்துருக்கிறாரு. அது இல்லாமல் தனியாக அப்பப்போ 10,000 கொடு, 5,000 கொடு, 75,000 கொடு, அவ்வளோ பணம் வாங்கினார். இது அந்த டாக்டரோட ஃபோட்டோ, டாக்டர் ரோஷன். இவர் தான், இவர் அண்ணாநகர் ரேயான் டெண்டல்கிளினிக்னு நுங்கம்பாக்கத்தில் வச்சுருக்கிறாரு. பயங்கரமான விளம்பரம் பிரியர். இவரை பற்றி நீங்கள் இப்போ ரிவ்யூ போட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பென்சில் கொடுப்பாரு, பேனா கொடுப்பார். ரிவ்யூ போட்டால் அண்ணாநகரில் கிடிஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வேறு வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து சைல்டு கேர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. பணம் அவர் கேட்ட போதெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன், ₹500 ஃபீஸுன்றாரு. ஆனால் அவர் வாங்கின பில் எல்லாமே பாருங்கள், 2,500, 3,000. அந்த ஃபோட்டோ பாருங்கள் சார். 2021 1.25 வருஷமாக அவர்கிட்ட நான் சிகிச்சை பெற்றிருக்கேன். அதுக்கான அப்பாயின்மெண்ட்டு அவர் எனக்கு இது வரைக்கும் மார்ச் வரைக்கும் கொடுத்த பில்லு வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஆப்ரேஷனும் 3 மாதத்துக்கு மேலே இல்லை. ஆனால் 1.25 வருஷமாக என்கிட்ட பார்க்கும் போதெல்லாம் 50,000 கொடு, 75,000 கொடு, பணம் தான் அவருக்கு மெயின். பண்ணலையா சார்? எங்கே சார், வெறும் தாடை பாருங்க, தாடையும் இல்லை, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுனால பணம் வாங்கியிருக்காரு. இந்த பாருங்க, இந்த பாருங்க, பல்லு ஆடுதுன்னு போனேன் சார். ஆமாம் சார், ஆமாம், பல்லு ஆடுதுன்னு தான் போயிருக்கேன். ஒரே ஒரு பல்லு இடது பக்கம் மேல் தாடல, ஒரு பல்லு ஆடுதுன்னு போனேன். அவர் அழகாக ஸ்க்ரூ பண்ணி வைக்கிறேன்னாரு. ஓகேனோ. அப்புறம் ரெண்டு பல்லு ஜாயின் பண்ணி பிரிட்ஜ் மாதிரி வைக்கிறேன்னாரு. சரின்னு சொன்னோம். அப்புறம் இது ஒரு செட்டு வச்சு நான் வந்து ஒரு லாக் மாதிரி பண்ணி தரேன்னாரு. அதுவும் ஓகேன்னு சொன்னோம். ஆனால் என்ன பண்ணார் அதுக்கப்புறம், சார் நான் லைட்டாக தாடை எடுத்துட்டேன், உங்களுக்கு பக்காவா அப்படியே ஒரிஜினலாக கறி கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு பண்ணிட்டு பக்கா பண்ணி தரேன்னாரு. ஆனால் கறி கூட சார், நான் இப்போ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாயில் பேசலைங்க, தொண்டையில் நான் மின்னச்சரி பண்ணி தான் பேசிகிட்ருக்கிறேன். ஒரு பல்லுலாம் பேச முடியாது, அந்தளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ நேரம் பேசிட்டேன்னா நான் அவ்வளோ வேதனையில் இருக்கிறேன். பாருங்க, அவர் பண்ண ஆப்ரேஷன் சார் கேட்டாங்க. சார் அவர் எதுக்காக சார் என்ன வேணாலும் பண்ணுறது சார், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் பணம் வாங்கினார்ல சார், பண்ணாரா சார்? சரி, அதுக்கப்புறம் மூக்கில் தண்ணி வராமல் இருக்குது, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறேன்னாரு. பணம் வேணார், பண்ணிட்டாரா சார்? அவரே எனக்கு டிஸ்சார்ஜ் நம்பரிக்கு கொடுக்கல, ஆனால் ராஜன் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இது சம்மந்தமாக நான் காவல் நிலையத்தில் கமிஷனர் ஆஃபீஸுக்கு புகார் மனு கொடுத்து
ரெண்டாம் தேதி என்ன கூட்டி விசாரிக்கிறாங்க நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில். இன்ஸ்பெக்டர் போனனே ரெண்டாம் தேதி என்ன விசாரிச்சுட்டு என்னோட எல்லா மெடிக்கல் ரெக்கார்டையும் வாங்குறாரு. அவர் மெடிக்கல் ரெக்கார்டை வாங்கிட்டு சார் நாங்கள் டாக்டரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு உங்களை கூப்பிட்றான்னு சொல்கிறாரு. ஆனால் நாலாம் தேதி சிஎஸ்ஆர் போடுறாரு. போட்டுட்டு ஏழாம் தேதி எனக்கே தெரியல பின்னாடி ஒரு லெட்டர் அனுப்புறாரு, உங்கள் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டோம் கன்சியூமர் கேஸ் போங்கன்றாரு. ஏன் சார் வலது கையை வெட்டிட்டாங்க இடது கை தான் எனக்கு பிரச்சனை, கன்சியூமர் போன்னு சொல்லுவாங்களா காவல்துறை? காவல்துறை என்ன, நான் வந்து கொடுத்துருக்கிறது நான் பணம் கேட்டு போகலை, அது நீதிமன்றம் முடிவு செய்யட்டு. நான் வருங்காலத்தில் நீதிமன்றத்தில் கன்சியூமர் போகிறேன், அது என்னோடய தார்மீக உரிமை. ஆனால் காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டரு அதெல்லாம் வேணாம் நீ அங்கே போய் பணம் வாங்கிக்க, என்னை கூட்டு விசாரிக்க கூட இல்லைங்க. என்கிட்ட ஆனால் எல்லா மெடிக்கல் ரெக்கார்டு வாங்கிட்டாரு, எல்லா மெடிக்கல் ரெக்கார்டு வாங்கியிருக்காரு. புகார் கொடுத்து என்ன நடவடிக்கை, அவரே சிஎஸ்ஆர் போட்டிருக்காரு பாருங்க என்ன போட்டிருக்காருன்னு, 7,00,000 கொடுத்த டாக்டர் ஏமாத்தி தான் வாங்கியிருக்காரு, அவரே தான் கொடுத்துருக்காரு சிஎஸ்ஆரில். ஆனால் சிஎஸ்ஆரும் கொடுத்துட்றாரு எல்லாம் பண்ணிடுறாரு. இன்றைக்கி நான் நடைபெணமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் என்னங்க, நீங்கள் தண்ணி பார்த்தீங்க ஒரு சாப்பிட முடியுமா யோசிச்சு பாருங்கள், சாப்பிடுவோம் சார். நான் 1.5 வருஷம் சார் வேலைக்கு போய் என் வீட்டை வித்துட்டு நான் வந்திருக்கேன், அதுவும் அந்த டாக்டருக்கு தெரியும் என் வீட்டை வித்து பணம் கொடுத்துருக்கேன். இல்லை அவருக்கு நான் எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்க பணம் கொடுத்ததுக்கு, அவருக்கு அப்படியே வாயில் ரத்தம் வருது. டாக்டர் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. இதோ பாருங்க அவர் வாட்ஸ்அப்பில் ரோஷன் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன், என்ன போட்டிருக்காரு பாருங்க, எல்லாம் கொஞ்ச நாளில் செட் ஆகிடும், பெயின் கில்லர் போட்டுக்கோங்க. செடக்ஷன் போடுறாங்க சார் அந்த ஹாஸ்பிட்டலில், செடக்ஷன் லுக் லைக் இது தான் அனஸ்தியா மாதிரி மயக்க மருந்து. மயக்க மருந்து யார் சார், டாக்டரே யோசிப்பாங்க. ஆனால் அவங்க 10th படித்த ஃபெயிலான பொண்ணு வச்சு போட வைக்கிறாரு அது ஹாஸ்பிட்டலு. எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எனக்கு எக்ஸ்ரே எடுக்கிறது யார், அதே 10th படித்த பொண்ணு ஃபெயிலு. அவங்க என்ன பிஎஸ்சி நர்சிங்கா இல்லை டிப்ளமா நர்சிங்கா, ஹாஸ்பிட்டலில் பேரை வச்சு அவங்களுக்கு அவளுக்கு பணம் ஃபுல்லாக பணம் வாங்கணும். நீ எப்படி போனால் என்ன, நான் தான் பணம் கொடுத்துட்டேனே, பணம் கொடுத்துட்டேனே, பணம் அவர் கேட்ட பணம் கொடுத்துட்டேனேங்க. நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் பெட்டிஷன் போட்டிருக்கேன். மற்ற டாக்டர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரளா சார் இது எதுக்கு உங்களுக்கு எடுத்தாங்க, அவசியமே கிடையாது, எதுக்கு எடுத்தாங்க அப்படின்றாங்க. ரிட்டையர்மெண்ட் பண்ணி எந்த டாக்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு டாக்டருக்கு எதிராக எந்த டாக்டர் கொடுக்குறாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க நுங்கம்பாக்கத்தில் போட்ட சிஎஸ்ஆரில் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இதுன்ட்டு என்ன போட்டிருக்காங்க சிஎஸ்ஆரில். சிஎஸ்ஆர் அந்த ரெண்டாவது ஃபைல் எடுங்கப்பா, இங்கே பாருங்க சார், சிஎஸ்ஆரில் 7,50,000 மேலே வாங்கிட்டாரு, ஆனால் சரி ஆப்ரேஷன் பண்ணலை, எல்லாம் அவங்களே போட்டு கொடுக்குறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் எனக்கு கொடுக்குறாங்க, ஆனால் அது சம்மந்தமாக எனக்கு கூட்டி விசாரிக்கல. ஆனால் என்கிட்ட இருக்கிற மெடிக்கல் ரெக்கார்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அவங்க, பார்த்துக்கோங்க சிஎஸ்ஆர் இருக்குது, அவங்க மெடிக்கல் ரெக்கார்டு இருக்குது, வா டாக்டருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன், அவர் பில்லு கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ வந்துட்டு இன்றைக்கி நான் நடைபெணமாக சுற்றிருக்கேன், டாக்டருக்கு நான் மெசேஜே போட்டிருக்கேன், டாக்டர் நான் நடைபெணமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்னால் முடியலன்னு சொல்லிவிட்டு. ஆனால் அவருக்கு இறக்கம் கிடையாது, பணம் வாங்கிட்டார். இன்றைக்கி நான் நடுரோட்டில் நிற்கிறேன் சார், வீடை விற்று அவருக்கு பணம் கொடுத்தா அவருக்கு நல்லாவே தெரியும். என் வீடை விற்றுட்டு நான் அவர்கிட்ட பணம் கொடுத்துட்டு நான் நிற்கிறேன், நடுரோட்டில் நிற்கிறேன் சார் நான் சார். இது வரைக்கும் அவர் மட்டுமே 6-7 சர்ஜரி சார், அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சு தையல் இங்கே பாருங்கள் சார், அதே மாதிரி தையல் போடணும் ஸ்பெஷலிஸ்ட் வரணும்னுவார். நான் இப்படி வரைக்கும் இப்போ பாருங்கள் உதறங்க பாருங்கள், இது உள்ளுக்குள்ளே அந்த ஓட்டை அடைக்கிறேன்னு தையல் போடுறேன்னு இந்த ஸ்கின்னை இழுத்து 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 தையல் போட்டார். அதுக்கப்புறம் முடியலைங்க போது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறேன்னு பணம் வாங்குறாரு. இங்கே பாருங்கள் நான் இப்போ நான் அப்படியே போனால் இந்த பக்கம் அப்படியே ஒழுகும், எனக்கு வேறு வழி தெரியல, நீங்களே பாருங்கள் என் ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்க, ரோஷன் டாக்டர் கொடுங்க ஃபோட்டோ கொடுங்க. இவர் வாங்கிக்கிட்டு பணம் 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 பணம், இவருக்கு பணம் தான். அதில் இவர் வந்து பிஎன்ஐயில் பிஎன்ஐன்னு ஒரு குரூப் இருக்குது சார், அந்த குரூப்பில் இவருக்கு ஒரு டாக்டர் பிஎன்ஐக்கு இவருக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது, அங்கே போய் பிஸ்னஸ் பிடிக்கிறது, என்னையும் மெம்பர் ஆகு என்னை சேர்த்து விட்டார், அதில் பணம் கட்ட சொன்னார், அதுக்கும் நான் பணம் கட்டினேன். இவர் டாக்டர் பிஎன்ஐயில் மெம்பர்னு சொல்கிறாரு, எல்ஐடின்ற குரூப்பில் சென்னையில் டாக்டர் குரூப் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா என்ன சார் உண்மையான டாக்டர் என்னன்றது நீங்கள் தான் அதை பற்றி விசாரிக்கணும். உண்மையான டாக்டரை ஆப்ரேஷன் பண்ணுறவர் யாராக பண்ணியிருப்பாங்களா, இங்கே பாருங்கள் ரேயான் டென்டல் கிளினிக் நுங்கம்பாக்கம், இங்கே பாருங்கள் நுங்கம்பாக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அண்ணா நகரில் ஒன்று வச்சுருக்கார். குழந்தைகளை கேட்டால் நான் நடிகர் சூர்யா பையனுக்கு நான் தான் பண்ணுறேன், கேளுங்க அவரை, சூர்யா பையனுக்கு நான் தான் பண்ணுறேன், மினிஸ்ட்ரிக்கு நான் தான் பண்ணுறேன்,
ஜாயின் கமிஷனரோட பொண்டாட்டிக்கு நான் தான் பண்ணுறேன்னு ஏட்ட சொல்கிறாரு. என்னங்க பண்ண போங்க போய் பாருங்கன்றாரு. இது மேலே என்னங்க என்னங்க நான் சொல்ல முடியும்? 500 ரூபா ஃபீஸ் போட்டிருக்காருங்க. அவனை கொடுத்த பில்லை பாருங்கள், ஒவ்வொரு முறையும் 2500, 3000, 500 ரூபாய் வாங்கியிருக்காரு கன்சல்டேஷன் ஃபீஸு. பில்லு காட்டுறேன் பாருங்கள். என்னை வந்து இன்றைக்கி நடைபெறமாக வச்சு எல்லாத்தையும் விற்றுட்டு இன்றைக்கி நான் ரோட்டில் நிற்கிறேன் சார். நான் ரோட்டில் நிற்கிறேன். நான் இன்றைக்கி வேலைக்கு வேலை போய் என் கம்பெனியை க்ளோஸ் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு சார். இன்றைக்கி நான் வீட்டை விற்று ரோட்டை விற்று எல்லாத்தையும் நின்றுட்டு இங்கே பாருங்கள் அவர் கொடுத்த பில்லு. நீங்கள் பேசுகிறோமே சார் இல்லைங்களா சார்? இப்போ நான் கொடுக்குறது என்ன என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது சார். என்ன சார், நான் வீடு இருந்தால் விற்றுட்டேன் சார். ஏழை என்ன சார் பண்ணுவான்? ஏழை என்ன பண்ணுவான்? அவருக்கு பணம் தான் முக்கியம். என்ன பார்த்தாரு ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாள், எவ்வளோ மெசேஜ் சார்? காவல்துறை நடவடிக்கைகளுக்கு தான் சார் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். ஸ்கூலில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்குறோன்னு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாதான் அது சம்மந்தமாக அங்கே விசாரித்தாங்க. இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு கூப்பிட்றேன்னு சிஎஸ்ஆர் போட்டார், என்ன பண்ணார். ஆனால் பார்த்தது 2ஆம் தேதி, சிஎஸ்ஆர் போட்டது 4ஆம் தேதி. என்னை கூப்பிட வேலை 7ஆம் தேதி ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு, 12ஆம் தேதி ஒரு லெட்டர் அனுப்புகிறார் இன்ஸ்பெக்டர். சேம் மேட்ரு டேட்டை மட்டும் மாற்றிக்கிட்டார். அதுக்கான 2 லெட்டரும் வச்சுருக்கிறேன். அப்போ அவங்க டாக்டரை காப்பாற்றுறாங்க. பாதிக்கப்பட்டவன் நான் சார், பாதிக்கப்பட்டவன் நான். அதுவும் பாதி ஒரிஜினல் டாக்குமெண்ட் அங்கே இருக்குது சார், பாதி என்கிட்ட இருக்குது. ஆனால் அதோட செகண்ட் காப்பி எல்லாமே என்கிட்ட இருக்குது சார். அவங்க வாங்கிட்டு நாங்கள் டாக்டரை விசாரிக்கிறோம், டாக்டரை விசாரிச்சுட்டு உங்களை கூப்பிட்றோம் நாங்கள் சார். லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க சார், எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க சார். 4ஆம் தேதி சிஎஸ்ஆர் போடுறாங்க, உங்களை கூப்பிட்றோம் நாங்கள் சார். டாக்டரை விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7ஆம் தேதி எனக்கு லெட்டர் அனுப்புகிறார் சார். அனுப்பிச்சிட்டு அவர் எனக்கு கால் பண்ணியும் சொல்கிறார், ஏங்க உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுங்க, நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், கன்சியூமர் போங்கன்னாரு. நான் சொன்னேன், டாக்டர் நான் சாரி சார், கன்சியூமர் போகிறது இல்லை, எனக்கு பிரச்சனை தாரை, தவறாக பண்ணிட்டாரு, தவறான மருத்துவம் பண்ணியிருக்கிறாரு, பணத்தை ஏமாற்ற வேண்டாம், அதுக்கு தான் ஆக்ஷன் எடுக்க சொன்னேன். நான் கன்சியூமரில் போய் நான் பணம் போட்டு பணம் கேட்குறதா இல்லை எனக்கான உரிமை என்னன்றதோ அது கோர்ட்டு முடிவு பண்ணட்டும் அப்படின்றதுக்குள்ளே 7ஆம் தேதி ஒரு லெட்டர் அனுப்புகிறார் சார் எனக்கு. உங்கள் இதை வந்து நான் அனுப்பிச்சாச்சுன்ட்டு சார். அதாவது எப்படின்னா, ஒரு டைமில் வந்து 2,82,000 ரூபா கட்டுறேன். அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா, டாக்டர் சார்ஜு, பெட் சார்ஜு, ஃபுட்டுன்னு கொடுத்துறாரு பில்லு. ஆனால் அப்படியெல்லாம் நாங்கள் தங்கவே கிடையாது. இன்னொரு இது இல்லை இல்லை, 2 பில்லு சார், அதை தான் சொல்ல வரேன். பாதி நிப்பாட்டிடுறாரு, ஏங்க அடுத்தது வாங்க பண்ணிடணும், அடுத்தது பக்காவாக பண்ணிடலாம், அடுத்தது பக்காவாக பண்ணிடலாம், அடுத்தது பக்காவாக பண்ண சார். இப்போ நீங்கள் கேட்டீங்க பண்ண முடியுன்றதான் நம்ப வைக்கிறார். முதல்ல எனக்கு 1ஆம் தேதி அட்வான்ஸ் வாங்குறாரு 1,00,000 ரூபா 2000 இதில் அந்த பில்லு இருக்குது. 1,00,000 அட்வான்ஸ் வாங்கி 1.5 லட்சம் இங்கே பண்ணுறேன்றார் சார். 1.5 லட்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் 1,00,000 கொடுத்து 5ஆம் தேதி ராஜன் ஹாஸ்பிட்டலில் ஐஜி ஆஃபீஸ் இருக்கிற ராஜன் ஹாஸ்பிட்டலில் எனக்கு பண்ணுறாங்க ஆப்ரேஷனு. பண்ணிவிட்டு எந்திரிச்சு கண்ணு முடிச்சு பார்த்தா அவர் பணம் கட்டாமல் போயிட்டார். ராஜன் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க நீ பணம் கட்டில தான் வெளியில் போக முடியும், அதுக்கான பில்லு ராஜன் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. அங்கே நான் பணம் கட்டுறேன் ராஜன் ஹாஸ்பிட்டலுக்கு 23,350 ரூபா என்ன நான் கட்டுறேன். அதை விட்டு வெளியில் வந்தேன். இப்போ சார் கேட்டார், ஏன் நீங்கள் அவர் நம்ம அப்போ அவர் கால் பண்ணுறாங்க அதே ஹாஸ்பிட்டல்லேருந்து, எங்கே ரேயான்லேருந்து, இல்லை இல்லை இன்னொரு 76,000 கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் தையல் போடுவேன், அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு பயம். பாதியிலே அப்படி என்னங்க ரத்தம் ஒழுகிட்டுருக்கு, தாடை கிடையாது, மயக்கத்தை சரி. நீங்கள் எங்கள் ஒய்ஃப் கடன் வாங்கி எடுத்து போய் கொடுத்தாங்க அந்த அன்னைக்கு டேட்டில். அப்போ 2 பில்லு ராஜன் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட சொல்லிட்டார், அவரும் கட்ட சொல்லிட்டாரு. நம்பிக்கைன்ற பிறகு அப்புறம் பண்ணுங்கள், அப்புறம் பண்ணுங்கன்றாரு. எப்படின்னா முழுசாக பண்ண மாட்டார் சார், ராடு வச்சுருக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இம்ப்ளான்ட் பண்ணணும், பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க சரி பண்ணிவிடுவார். அதுதான் சார் கேட்டிங்களா, வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள், டாக்டர் என்ன தான் பண்ண போகிறீங்க, எவ்வளோ மெசேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களை நம்பி நம்பி இருக்கிறேன், முடியுமா முடியாதா என்ன நீங்கள் இது பண்ணுங்கள், நான் நடைபெறமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு அவருக்கு எப்போ வரைக்கும் மெசேஜ் பண்ணுறேன் பாருங்கள். அவர் கவலைப்படாத, நல்லாயிடும் எனக்கு ரிப்ளை பண்ணுறாரு பாருங்கள் அவர் வாட்ஸ்அப்பில். ஆனால் கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் நான் வந்து துக்க நிகழ்ச்சியில் இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். அதோடு அப்புறம் ஃபோன் எடுக்கிறது கிடையாது, கான்டாக்டில் கிடையாது. அவங்க ஸ்டாஃபுங்களை கேட்டால் ஏன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க, இவ்வளோ பணத்தையும் வாங்கிட்டு சார். இந்த ரோஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரோஷன் 1ஆம் நம்பர், மற்ற டாக்டர்களுக்கு நடுவில் அவர்லாம் ஒரு கலங்கம்தான் பார்த்துக்கோங்க, பணம் தான் அவருக்கு முக்கியம். உங்கள் மீடியா முன்னாடி ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுங்க, எனக்கு வந்தால் பாதிப்பு யாருக்கு வரக்கூடாதுங்க.